அகத்திய மகான் இந்த வீடியோவில் உப்பு பற்றி சொல்லப்படுறார். உப்பு பற்றி நிறைய உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய அகத்தி அகத்தியை தியதிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பாணிமுத்து. உப்பு பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க யூடியூப்பில், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் அகத்திய மகான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப மூலமான விஷயம். ஸ்ரீ சக்கர ஜோதிடம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அகத்திய மகான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உண்மையான விஷயம். உப்பு அப்படின்றது வந்து பஞ்சபூதத்துலேயும் உப்பு நிறைஞ்சிருக்கு, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயுமே உப்பு நிறைஞ்சிருக்கு. உப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆதிமூல பொருள் அப்படின்னு அகத்திய மகான் சித்தர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையான விஷயம். இந்த உப்பு அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் எப்பயும் வாங்குகிற இந்த கல்லுப்பு தான், கல்லுப்பு தூளுப்பு வாங்குற மாதிரிங்க, அதுதான் உப்பு. வேறு எல்லாம் நினைப்பாங்க வேறு ஏதோ மூலமான உப்பு, அந்த உப்பு இந்த உப்புன்னு வாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாம் எப்பயுமே நம்மளுடைய உணவில் யூஸ் பண்ணுற அந்த கல்லுப்பே போதும், எல்லா சுவையிலுமே உப்பு நிறைஞ்சிருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். உப்பு அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நல்ல காதெடுத்து கேட்டுக்கோங்க. அகத்திய மகான் சொல்கிறது நல்ல காதெடுத்து கேட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கல்லுப்பு. அந்த கல்லுப்பில் கொஞ்சம் ஒன்று மஞ்சளை போடுது, மஞ்சள் ஆக்கிடுங்க அந்த கல்லுப்பை. அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு மஞ்சளான அந்த கல்லுப்பில் தேவையான அளவு வந்து மொதல் தேவையான அளவு வந்து கொஞ்சம் பன்னீரை ஊற்றுங்க. பன்னீரை ஊற்றி நல்லா குழைச்சிடுங்க. குழைச்சிட்டு அதை நம்மளுடைய தலைவாசல் படியில் நல்லபடியாக தடவுங்க, தடவிடுங்க. அதுக்கப்புறம் பின்வாசல் இருந்தால் பின்வாசலையும் தடவிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் பன்னீர் விட்டு தண்ணி ஆக்கி வீட்டில் தலைவாசலில் இருந்து பின்வாசல் வரைக்கும் லைட்டாக ஒவ்வொரு மூலையாக தெளிச்சுக்கணும். இப்படி தெளித்து விட்டுட்டிங்கன்னா இந்த உப்பு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை செய்யணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த உப்பு மூலியமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு எல்லா சித்தர் மகான்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் பொறுமையாக செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. அதே மாதிரி நீங்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் எந்த தெய்வமும் உங்களுடைய வேண்டுதலை கேட்காமல் இருக்கவே இருக்காது. அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்ததுன்னா அந்த உப்பு ருணம்னு சொல்லுவாங்க. உப்பு உப்பிட்டவரை உள்ள உயிர் உள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அந்த உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு ஐயா எனக்கு இந்த வேண்டுதல் வேணும், அந்த வேண்டுதல் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கள, அந்த தெய்வங்கள் வரும்போது உங்களுடைய வேண்டுதலை நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பயுமே இருக்கும். இந்த உப்பு, பன்னீர், மஞ்சள் இதோடு சேர்ந்த தண்ணியை நீங்கள் தெளித்து விட்டீங்கன்னா வீட்டில் எப்பயுமே உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்கள் வீட்டில் இருக்காது. எப்பயுமே லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உப்பு தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆதிமூல பொருள்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லபடியாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையானதை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற உப்பின்
மகத்துவம் இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.